ஆளுக்கு ஒரு கட்டை கையில் எடுத்து என் கூட வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் வந்து பேச்சுலர் சமையலில் பார்க்க போகிறது கடலூர் காரமீன் குழம்பு. ஃபஸ்ட்டு காரமீன் ஒரு 10 மீன் எடுத்துவாங்க. அடுத்து புளியை கொஞ்சம் கரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க. குழம்பு மிளகா பொடி, தேவையான அளவு எண்ணெய், ஒரு தக்காளி நல்லா பொடி பொடியாக நறுக்குவாங்க. 10 சின்ன வெங்காயம், அதையும் நல்லா பொடி பொடியாக நறுக்குங்க. அடுத்து பூண்டு, பூண்டை வந்து நல்லா நசுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, மிளகு, ஜீரகம் பொடியாக இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்குவாங்க. அடுத்து வடகம், கொஞ்சம் கடுகு, வெந்தயம், இது மட்டும்தான் தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். பற்ற வச்சுட்டு அதில் ஒரு கடாயை எடுத்து வைக்கணும். கடாயை எடுத்து வைக்கணும். அது உள்ள கடாயை வந்து காயற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணதுக்கப்புறம் நாம் எண்ணெயை ஃபஸ்ட்டு போடணும். தேவையான அளவு போட்டுக்கிறோம். நாம் எண்ணெய் காயட்டும். எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சதுக்கப்புறமேட்டு அதில் நாம் வந்து வெந்தயம், கடுகு, வடகம் தனியாக எடுத்து வச்சிருந்தோம்ல, அது மூணுத்தையும் போட்டு சின்ன இது வரைக்கும் பாரு, இது மூணுத்தையும் அப்படியே போட்டு வேண்டியதா. நல்லா வடகம் எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம் போட்டுக்கிறோம். அது கூடவே அந்த பூண்டையும் நம்ம சேர்த்து போட்டுக்கிறோம். இது கொஞ்சம் நேரம் நல்லா பொன்னிறமாக வரைக்கும் வதக்குறோம், வதக்குறோம். உங்களுக்கு வெங்காயம் நல்லா வதங்கணுனாக்கா அதில் கொஞ்சோண்டு லைட்டாக சால்ட்டை தூவி விட்டீங்கனாக்கா சீக்கிரமாக வதங்கும் வெங்காயம். நம்மளுக்கு கொஞ்சம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும்னு சால்ட் கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது கூட அந்த மிளகு, சீரகம், அரைச்சி வச்சிருந்த பொடியை சேர்த்துக்கிறோம். காரமீன் குழம்பு பார்த்தீங்கன்னாக்கா சளிக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது. அது கூட இப்போ நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துடுவோம். ஏன்னா வாசனை அப்போ தான் நல்லா வரும் மீன் குழம்பு. அடுத்து வந்து தக்காளியே ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஃபுல்லாக வதங்கிட்டோம், லைட்டாக வதங்கிட்டோம், அப்படியே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கணும். இப்போ எல்லாத்தையும் தட்டு வச்சு மூடி கொஞ்சம் நேரம் வதங்கட்டோன்ட்டு அப்படியே ஒரு 2 நிமிஷம் விடுங்க. இப்போ அங்கே வந்து வதங்கின்னு இருக்கிற டைமில் நாம் புளி கரைசல் இருக்குதுல்ல, அதில் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கணும். குழம்பு மிளகாத்தூள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ தரும். நான் ஒரு 6 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதுலேயே வந்து நம்ம உப்பு நீங்கள் தேவையான அளவு போட்டுங்க. போட்டு அந்த உப்பு, மிளகாத்தூள், புளி மூணுத்தையும் நல்லா இப்படி கரைச்சி வச்சுக்கணும். இப்போ நாம் வெங்காயம் தக்காளி திரும்பி வதக்கி விட்டு அடுத்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வாசனையே வேறு லெவலில் இருக்கும். பூண்டு, வெங்காயம், வெங்காயம் வதங்குற வாசனையே செம்மையாக இருக்கும். இதில் பூண்டு, வெங்காயம், தக்காளி ஒரு 3 வதங்குற வாசனை இருக்குது. கூட வடகம் சேர்ந்து வாசனை தூக்கு. இது வதங்கினதுக்கப்புறமேட்டு நம்ம இந்த புளி, மிளகாத்தூள், உப்பு போட்டு கரைச்சி வச்சிருந்தோம்ல, அதை அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இதில் அந்த புளிக்கரிசல் எல்லாமே சேர்த்து கொஞ்சம் நேரம்
கொதிக்க விடணும். ஏன்னா அந்த மிளகா தூள் ஸ்மெல்லு வந்து வராமல் இருக்கணும். கொஞ்சம் நேரம் தட்டு வச்சு கால் மணி நேரத்துலேருந்து 20 நிமிஷம் வந்து மூடி வைக்கணும் அதை. ஓகே, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கொதிச்சிருக்கு பார்த்தீங்களா, மீன் வந்து நல்லா இந்த கரைசல் வந்து நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இப்போ அதில் வந்து நாம் அந்த காரப்பொடி மீனை ஆட் பண்ணுறோம். எப்பயுமே வந்து நம்ம மீன் குழம்பு செய்யும்போது மீனை வந்து ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கணும். நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதில் வந்து மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு அதை நல்லா கழுவி எடுத்து வச்சோனாக்கா அதில் வந்து அந்த கவுச்ச ஸ்மெல் அடிக்கும்ல மீன் குழம்புல, ஒரு மாதிரி ஸ்மெல் வரல, அது வரவே வராது. மீனோடைய அந்த ஸ்மெல் நல்லா தூக்கி கொடுக்கும். இப்போ நாம் மீன் ஆட் பண்ணுவோம். இப்போ மீன் எல்லாத்தையும் போட்டாச்சு, லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுருந்தேன். ரொம்ப நல்லா கிண்டிடாதீங்க, ஏன்னா கார மீன் வந்து வெந்துடுச்சுனாக்கா கரைஞ்சிரும். கார மீன் இல்லை, மீன் எப்பயுமே ரொம்ப வேக விட்டிங்கனாக்கா கரைஞ்சிரும் குழம்புல. இப்போ மீனை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விடணும், கலந்து விட்டுக்கிட்டே கொதிக்க விடுங்க. கொஞ்ச நேரம் மூடி வைப்போம், 1-2 நிமிஷம் மூடி வச்சுட்டு கொதிக்க விடுவோம். குழம்பு நல்லா கொதிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், 2 நிமிஷம் டைம் விட்டாச்சு, நல்லா கொதிச்சிருக்குது. பார்த்தீங்கனாலே தெரியும் மீன் எல்லாமே நல்லா வெந்திருக்கு. மீன் எதுவும் உடையில, கார மீனுடைய தன்மை வந்து சளிக்கு வந்து நல்லது. மிளகு நீங்கள் அதில் நாங்கள் முன்னாடியே மிளகு சேர்த்தோம்ல, அது இன்னும் நிறையா சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. மிளகு எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், சளிக்கும் நல்லது. நல்லா கொதிச்சிடுச்சு, குழம்பு இப்போ நிறுத்திட்டு கொத்தமல்லி போட்டு இறக்கி வச்சிட வேண்டியதுதான். கொத்தமல்லி போட்டனாக்கா நமக்கு நல்லா வாசனையாக இருக்கும், கொத்தமல்லி வாசனை கலரும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், ப்ரெசன்டேஷனுக்கு இது நல்லாயிருக்கும். நம்மளுடைய கடலூர் கார மீன் குழம்பு ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.